ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிருதிஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்டர் லேம்ப், வாட்டர் கேண்டில்ஸ் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு. ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பவுல் இருந்தாலும் கிளாஸில் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 3/4 அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும். அதில் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். நான் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சே வந்து வாட்டர் லேம்ப் ரெடி பண்ணுறதுனால மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கலரிங் ஏஜென்ட் இருந்தால் கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை போட போகிறோம். ஸோ ரொம்ப சின்னதாக போடுங்க, ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா திரி அதில் வந்து நிற்காது. ஸோ அதனால் குட்டியாக ஒரு ஹோல் போடலாம். இதில் சின்னதாக இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் நம்ம திரி விட போகிறோம். இந்த திரி பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் நினச்சி வச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். இதில் பாருங்கள், இந்த மாதிரி நிற்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போது இந்த நம்ம தண்ணி எடுத்துருக்கோம்ல, இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் இந்த ஆயில் எடுத்திருக்கேன். 5 எண்ணெய் கலந்தது அந்த மாதிரி நிறைய வாசனையாக இருக்கும். நீங்கள் வந்து பொரிச்ச எண்ணெய் யூஸ் பண்ணலாம், அது வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்கு எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சம் வாசனை திரவியங்கள் லிக்விட் பர்ஃப்யூம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். இல்லை நார்மலாக ஆயிலே பார்த்திங்கன்னா நிறைய வாசனையாக இருக்கும், அந்த ஆயில் ஆட் பண்ணலாம். எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ வந்து ரொம்ப ரூமே வந்து நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். இப்போது இந்த திரியை நான் வந்து எண்ணெயில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கவரில் நடுவில் இதில் நான் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா குபேர விளக்கு, அதாவது குபேர ஜல தீபம்னு சொல்லுவாங்க, அதுக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ஏற்றுவோம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா குபேர விளக்கு திரின்னு சொல்லிட்டு தனியாக விளக்கு திரியை விற்பாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை உள்ளே போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த திரியெலாம் வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தயார் பண்ணுறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே இது கரெக்டாக வந்து செட்டில் ஆகிடுச்சு, திரியும் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம ஏற்றலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. ஸோ சிம்பிளாக வாட்டர் கேண்டில்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டில் வந்து டின்னர் ரெடி பண்ணுறப்ப இந்த மாதிரி அழகாக டெக்கரேட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஏற்றி வச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் பப்புள்ஸ் அதுக்கப்புறம் வேறு எதனா டெக்கரேட்டிவ் ஐடியாஸ் இருந்தாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் வந்து வீட்லேயே பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா குங்குமம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ண மாதிரி குங்குமம் ஆட் பண்ணி இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா. ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து குட்டி குட்டி பபிள்ஸ் போடலாம். ஸோ நம்மளோட இனோவேட்டிவ் ஐடியாஸ் தான் இதில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல் அழகாக இருக்கும். ஸோ டின்னர் இது இல்லாமல் பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி வேறு எதனா இது வந்தாலும் நீங்கள் டெக்கரேட்டிவ் ஐடியாஸ் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு இது ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து மண்ணில் செஞ்சுருப்பாங்களே கிளாஸ், அந்த மாதிரி மண்பானைலாம் எப்படி வந்து மண்ணில் செஞ்சு இது பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தனியாக கிளாஸ் வந்து செஞ்சு விற்றுருக்காங்க. இதில் நான் செஞ்சு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி குபேர ஜல தீபமும் இதில் ஏற்றுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குபேர விளக்கு திரி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் இந்த மாதிரி மண்ணில் செஞ்ச கிளாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கண்ணாடி பவுல், கண்ணாடி கிளாஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த விளக்கு திரி கிடச்சிச்சின்னா அதுவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து டெக்கரேட்டிவ் ஐடியாஸ்க்காக நான் இது வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டட்டா.